ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தென்னங்கீச்சோட வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கையில் மாட்டினது இறால் தொக்கு தான். பொதுவாகவே வந்து சமையல் எல்லாருமே செய்வோம், ஆனால் நம்ம சமையலை டிஃபர் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறது வந்து சமையலை யூஸ் பண்ணுற சின்ன சின்ன டிப்ஸ் தான். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தென்னங்கீற்றுக்கு புதுசுன்னா நம்ம சேனல் தென்னங்கீற்றை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கணும். எப்பப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு அன்றைக்கி இறால் தொக்கு மண்சட்டியில் தான் செய்ய போகிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தாளிப்புக்கு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். பொதுவாகவே வந்து இறால் தொக்குக்கு சோம்பு சேருங்க தாளிப்புக்கு. அடுத்ததாக கருவேப்பிலை, உங்களுக்கு தெரியுதா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய்ங்கிறதுனால நல்லா பொங்கி வருது நுர மேலால். அடுத்ததாக 2 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய் கீராமல் முழுசாக சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 10-15 சின்ன வெங்காயம். பொதுவாகவே வந்து சின்ன வெங்காயம் செய்கிறேங்க கிரேவிக்கு தொக்குக்கு எல்லாத்துக்குமே. நான் சின்ன வெங்காயத்தை வந்து குறுக்கு வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா இப்போ இது வதங்கட்டும், ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்ததாக வந்து சின்ன வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காய பேஸ்டோட ரகசியம் என்னென்னா, நம்ம தொக்கு செய்கிறப்போ கிரேவி செய்கிறப்போ வந்து நமக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நம்ம மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்த்தோம்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ பேஸ்ட் பண்ணி சேர்க்குறப்போ நமக்கு வந்து கிரேவியும் அதிகமாக கிடைக்கும், ருசியும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக தக்காளி, 2 பழுத்த தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கூட வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன், ஏன்னா நமக்கு இறால் வதங்கினா கூட தக்காளி கடைசி வரைக்கும் வதங்காது. தக்காளி நல்லா வதங்கட்டும். நான்வெஜ் ஐட்டத்துக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக செய்கிறேங்க. இப்போ நான் அடுத்ததாக தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1 தக்காளியை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். இப்போ இதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் சின்ன வெங்காய பேஸ்ட் போல தான், அதே ரகசியம்தான். இப்போ நல்லா வதங்கட்டும். பார்க்கவே தெரியும் உங்களுக்கு வெங்காயம் வந்து கரைஞ்சிருக்காது. இது சாப்பிட்றப்ப இறாலோட செம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி கடையில் வந்து 1/4 கிலோ இறால் வாங்கிட்டு வந்தாங்க. என்னது 1/4 கிலோவா அப்படின்னு பதறாதீங்க. 1/4 கிலோவை சுத்தம் பண்ண வெறும் 300 கிராம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். கூடிய சீக்கிரமே நம்ம சேனலில் இறால் எப்படி க்ளீன் பண்ணலாம்னு வீடியோ போடுறேன். அதுக்கு நீங்கள் நம்ம சேனல் தென்னங்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். இறால் வந்து கொலஸ்ட்ரால் கொஞ்சம் வாயுவும் கூட, அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். இதுக்கு மண் சட்டியில் வதக்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே அடி பிடிக்குமோங்கிற பயமே உங்களுக்கு வேண்டாம். கண்டிப்பாக அடியே பிடிக்காது. நல்லா பழகின மண் சட்டியாக இருந்துச்சுன்னா தெரியுதா உங்களுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து மல்லித்தூள் சேர்க்கவும் தேவையில்லை, ஆனால் கொஞ்சோண்டு சேருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சுருண்டு வரட்டும் தொக்கு மாதிரி. மண் சட்டியில் வந்து அடியே பிடிச்சிடக்கூடாது. அடி பிடிச்சதுன்னா கடைசி வரைக்கும் அந்த வாசம் உங்களுக்கு மாறாது. இப்போ தொக்கு ரெடி ஆயிடுச்சு நமக்கு. கூட வந்து இறாலை சேர்த்துக்கலாம். இறாலை வந்து க்ளீன் பண்ணுறப்போ கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்து நல்லா பெசரி எடுத்ததுக்கப்புறமா தண்ணியில் அலசிக்குங்க. அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லே வராது உங்களுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இறால் வந்து சுருண்டு வர்றதுக்கு 2-3 நிமிஷம் தான் ஆகும். மேக்ஸிமம் வேகிறதுக்கு வந்து 5-10 நிமிஷம் போதும் நமக்கு. இப்போ இதே பேஸ்லேயே வந்து நீங்கள் இது வெந்ததுக்கப்புறமா சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷு செம்மையாக இருக்கும். அதே போல் தோசை மேலே தடவி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் கிரேவி எக்ஸ்ட்ரா தேவை, அதனால் கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியுதா நம்ம கிரேவி வந்து வெங்காயம் பேஸ்ட்டும் தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்ததுனால எந்த அளவுக்கு நமக்கு கிரேவி கிடச்சிருக்குன்னு இதுதான் அந்த ரகசியம். இப்போ அடுத்ததாக மூடி போடலாம். மூடி போட்டு தீயை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இது வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே இது ஒரு தேங்காய் பேஸ்ட்டு தான். 1/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் வந்து சோம்பு, 4 பல் பூண்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ திறந்து பார்க்கலாம். ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு மேலால். இப்போ வந்து கூட அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டில் வந்து பூண்டு சேர்த்து அரைச்சதுனால இது சேர்த்த உடனே வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு கிரேவிக்கு. இப்போ இதை மூடி போட்டு வைப்போம். திருப்பி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைங்க. உங்களுக்கு தெரியுதா ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வந்துடுச்சு கிரேவி. இன்னும் 1-2 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். இறால் கிரேவி ரெடி நமக்கு. இறால் தொக்கு வந்து பொதுவாக சப்பாத்திக்கு மட்டுமில்லை, சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷன். பட்டர் நான்க்கு கூட செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில்.
ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.